சரவணனுக்கு மேமன் திரைப்பட குழுவினருக்கும் விநியோகஸ்த நண்பர்களுக்கும் திரைப்பட உரிமையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் கூட ஃபஸ்ட்டு நிறைய சேர் போடும்போது பயந்தேன், எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு. ஆனால் எல்லோரும் ரொம்ப டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க, எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். எழில் சார் தான் நான் வந்து தேங்க் பண்ணோம். அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒருக்கல் ஒரு கண்ணாடிக்கு அப்புறம் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் கதிர்வேலன் காதில் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போலனாலும் நான் வந்து தப்பான படம் பண்ணல அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஎன்சி கீழே வரைக்கும் இறங்கி ரீச் ஆகிற மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ரில் சார். அதுக்குள்ளே அடுத்த கதையும் ரெடி பண்ணிட்டாரு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், 2-3 படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா எங்களுக்கு தெரியாமல் இதுலேயும் எடுத்து வச்சுருப்பாரு. அதான் என்னுடைய விநியோகஸ்த நண்பர்கள்லாம் வந்துருக்காங்க. என்னோடய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன், அந்த ரெட் ஜெயின்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ நாங்கள் அந்த பாகுபலி அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டுச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, பண்ணலாமா வேணுமா, திரையரங்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் அவங்க தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படத்துக்கு இந்த தினம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி, நம்பர் ஆஃப் ஷோஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்த சப்போர்ட் தான் அனைவருக்கும். அதுக்கு நான் தனியாக நன்றி சொல்லணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சரவணனுக்கு பயமேன் வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காது. நாங்கள் எவ்வளோ தான் விளம்பரம் பண்ணலாம் என்ன பண்ணாலும் அந்த திரையரங்குகள் கிடச்சதுனால தான். அண்ட் இமான் பிரதர் தேங்க் பண்ணணும், ஏன்னா எனக்கு ஓகே ஓகேயில் வந்து எப்படி வேணாம் மச்சா வேணாம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்ததோ அதே மாதிரி இதில் வந்து லாலா கடை சாந்தி அண்ட் எம்புட்டு இருக்கா சார், இந்த 2 பாட்டு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் படத்துக்கு கிடச்சிது. இப்போ 3வது வாரம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்க்ரீனில் இன்னும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி, அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் திருப்பி நன்றி.